ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேலக்ஸி மைண்ட் கிராஃப்ட். ஸோ இங்கே கேலக்ஸி மைண்ட் கிராஃப்ட் நம்ம எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, க்யூப் கிராஃப்ட் சர்வரில் தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ க்யூப் கிராஃப்ட் வேலை ஆரம்பித்தாச்சு, கொஞ்ச நாள் தான் விளையாட்டுருக்கோம். ஸோ க்யூப் கிராஃப்ட் என்ன பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, எக் வாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்க்ரீனை தெரியுற பட்டன் மட்டும் தட்டி விட்டுவாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எக் வாஸ்க்குள்ளே போயாச்சு. ஸோ எக் வாஸில் என்ன ஆடப்போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிவோஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னது, ஓகே, நம்ம மடிவு சர்வர் உள்ள வந்துட்டாச்சு, மடியும் எக்வாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ டிவாஸ்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரெண்டே டீம் தான் இருக்கும், ஒரு ஒரு டீம்லேயும் ஒருத்தவங்க தான் இருப்பாங்க, லைக் சோலோஸ் மாதிரி தான். பட் நிறைய டீம்ஸ் இருக்கா, ஜஸ்ட் டூ டீம்ஸ். ஸோ அதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்கை வாஸ் சோலோஸ் பார்க்கலாம். வாங்க இப்போ டிவாஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிக் பைட் பண்டில் 500+ விபிஎம் சம்திங் போட்டுருந்துச்சு. ஓகே, கேம் கிடச்சிடுச்சு. கேம்குள்ளே போகலாம். ஸோ டூ பிளேயர்ஸ் மைண்ட்ஸ் மேப்பு, வாங்க 3, 2, 1. ஓகே, வாங்க போகலாம். IN14 கோல்டு எவ்வளோ இருக்கும், ஒரு 5 இருக்குமா? 3 தானா? ஓ மை காட். ஓகே, பார்த்தீங்கன்னா நடுவில் நான் கட் பண்ணிட்டேன், ஆனால் ரொம்ப டைம் ஆகிடுனேன். ஸோ 13 கோல்டு அண்ட் 14 9 வந்துருச்சு நம்மக்கிட்ட. இப்போ நம்ம பிளாக்ஸ் வாங்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிளாக்ஸ் அப்படின்னா இங்கே 2 ஸ்டாக் தான் வாங்க முடியுது. ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிக்காக்ஸ் வாங்கிடலாம். இப்போ வாங்க, நம்ம பிரிட்ஜ் பண்ணிட்டு கிளம்பிடலாம் இங்கேருந்து. ஏன்னா அப்போ தான் நம்மளால் சீக்கிரமாக போய்ட்டு மற்ற கோல்டு டைமெல்லாம் கலெக்ட் பண்ண முடியும். என்னடா இது, மேலே போயிட்டு இருக்கு. ஓகே, டன், போகலாம். என்ன இது? ஓகே, இன்னும் இது பிரிட்ஜ் பண்ணணும். கமான், ஓகே, லாவா க்ராஸ் பண்ணணுமா? இல்லை, லாவா க்ராஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே பிரிட்ஜ் பண்ணி வச்சுப்போம். இது மேலே ஏறி போயிட்டு கோல்டு கலெக்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே, 22 கோல்டு மொத்தமாக இருக்கு நம்மகிட்ட. இது ஆயனார்மல் கரெக்டாக இருக்கும். 21 கோல்டு அவன் ஆயனார்மல் இருக்குது, கோல்டு டைமண்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து 20 டைமண்ட்ஸ் வேணும். வாவ், 24 டைமண்ட்ஸ். 20 டைமண்ட்ஸ் எதுக்கு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்வாட் வாங்கிறதுக்கு. அந்த டைமண்ட்ஸோட என்சான்மெண்ட் லெவல் 2. ஸோ அது பார்த்தீங்கன்னா 9 அட்டாக் டேமேஜ். பட் அது நிறைய பேர் கேட்கலாம், அங்கே நெதரி ஸ்வாட் கூட இருக்கேன்னு. நெதரி ஸ்வாட் பார்த்தீங்கன்னா 26 டைமண்ட்ஸ் வரும். பட் டோட்டலாக நெதரி ஸ்வாட் வாங்குறது வேஸ்ட்டு. ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சொல்கிற அட்டாக் டைமண்ட்ஸ் 8 தான். ஆனால் இதே நீங்கள் 20 டைமண்ட்ஸ் கொடுத்து ஷார்ப்னஸ் 2 டைமண்ட்ஸோட வாங்கினீங்கன்னா அது வந்து 9 டைமண்ட்ஸ் தரும். ஸோ ஒரே ஒரு +1 எக்ஸ்ட்ராவாக அட்டாக் டைமண்ட்ஸ் தரதுனால ஆப்போனண்டோடைய லைஃப் வந்து சீக்கிரமாக குறையும். இந்த மாதிரி இந்த மிஸ்டேக் தான் நிறைய பேர் பண்ணுறீங்க. ஸோ வந்து இதை தவிர்த்துருங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் மேட்ச் வந்து டீம்ஸ் ஆஃப் 10 விளையாடிருந்தோம். அதெல்லாம் போஸ்ட் பண்ணலை, போஸ்ட் பண்ணி நம்ம கூடி சீக்கிரம். அதில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே நெதரில் ஸ்வாடு தான் வாங்கினாங்க. பட் நான் மட்டும்தான் அங்கே டோட்டலாக இந்த மாதிரி ஷார்ப்னஸ் 2 ஸ்வாட் வச்சுருந்தேன். இப்போ நான் குதிச்சேன். ஆக்சுவலாக அங்கே என்ன ஆச்சுன்னே தெரியல, கீழே குதிச்சிட்டோம் நம்ம. ஓகே, விடுங்க, ரீஸ்பான் ஆயாச்சு. ஓகே, நம்மக்கிட்ட வந்துடுச்சு. இப்போ அவன் போயிட்டு ஃபுல்லாக கோல்டு டைமெல்லாம் கலெக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த கிளிப் நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட பெரிய டூல்ஸ் எதுவும் இல்லை. கொஞ்சம் டைமண்ட் இருக்குது, கொஞ்சம் கோல்டு, அப்புறம் அயன் ஸ்பாடு, அயன் கேக்ஸு, கொஞ்சம் அயன் இருக்குது, பிளாக்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து லெதர் ஆர்மர் இருக்குது. ஓ மை காட், ஹெல்த் பார் ரொம்ப கம்மியாகிடுச்சு நம்மக்கிட்ட. ஃபுட்டு சாப்பிட்டாலும் 32 கோல்டு இருக்குது. அவன் ப்ரெஷர் போய் ட்ரெஷர் பண்ணலாமா? வேணாம், ஏன்னா நம்மகிட்ட ஹெல்த் பார் கம்மியாக இருக்குது. இப்போ அவன் அடித்தானா நம்மளால் ஹீலே ஆக முடியாது. வாங்க போய்ட்டு ஃபுட்டு வாங்கிடலாம். அதுக்கு மாதிரி டைமண்ட் நம்மகிட்ட கால் பண்ணி போயிடலாம். 14 வருமா? 38 தான் வருது. ஓகே, விடுங்க, நம்ம போகலாம். கமான், ஃபாஸ்ட். இப்போ எனிமே மட்டும் வந்தாங்கன்னா சத்தியமாக நம்மளால் சமாளிக்க முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட தேவையான ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை. லைக் அவன் வந்து மேபி இந்த அயன் ஸ்வாட்லாம் வச்சுருக்க மாட்டான். அவனோட பிரிட்ஜ் பண்ணியிருப்பான், அப்கிரேட் ஸ்வாட் தான் வச்சுருப்பான் கண்டிப்பாக. நம்ம வாங்க போய் ஷார்ப்னஸ் 2 ஸ்வாட் வாங்கிக்கலாம். இப்போ போய்ட்டு பிக்காக்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, அயன் ஆர்மர் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் பிக்காக்ஸ்லாம். ஸோ ஃபுட்டு வாங்கணும் ரொம்ப முக்கியமானது. வாங்கியாச்சு. பிக்காக்ஸ்க்கு நம்ம இருக்க டைமண்ட் இல்லை. 26 சம்திங் வேணும் எஃபிஷியன்சி 3 வாங்குறதுக்கு. பிக்காக்ஸ் வாங்குறதே வாங்கணும். ஸ்டவ் குட்டாக ஒரு நல்ல பிக்காக்ஸாக பெஸ்ட்டாக பார்த்து வாங்கிட்டா பிரச்சனை இருக்காது இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறேன். ஓகே, இல்லை இல்லை, கோல்டன் ரம்ப் சாப்பிடக்கூடாது. நம்ம வந்து இப்போ பீஃப் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா கோல்டன் ரம்ப் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான டேஞ்சரஸான சுச்சுவேஷனாக ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும். வாங்க, கொஞ்சம் பேர் பிளாக்ஸ் வாங்கிக்கலாம். பிளாக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஸ்க்ரீனில் கீழே இன்வென்ட்ரியில் இருக்க பிளாக் மட்டும் தான் மெட்டர் இருக்க பிளாக்கு. ஸோ வாங்க போய்ட்டு வால் பில்டரு, அப்புறம் லேடர் பில்டர், அப்புறம்
டவர் பில்டர்லாம் வாங்கிக்கலாம். இது சம்டைம்ஸ் யூஸ் ஆகும், மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. எல்லாம் சும்மா தான் வாங்குது ஆக்சுவலாக. நிறைய மேட்சில் வாங்கி வச்சு யூஸே பண்ணாமலாம் வின் பண்ணியிருக்கேன். அதனால மேட்சும் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதனால் இது சும்மா ஜஸ்ட் ஷோக்கு. ஓகே, எனிமி வந்துட்டான், பரவாயில்ல, சீக்கிரமே தான் வந்துட்டான். பட் லெதர் ஹார்மர் தான் வந்திருக்கான் அவன், இருக்கான். சரிதா, அயன் ஸ்வாடு அயன் தான் வச்சுருக்கா எல்லாமே, பாவ். ஓகே, இப்போ என்ன போது தெரில. நம்ம கீழே குதிக்க கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா நம்ம குதிச்சோன்னு தள்ளி விட்டான்னா ரிஸ்க் ஆகிடும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் கொஞ்சமாக பிரிட்ஜ் பண்ணுவோம். எங்கடாவே வாங்க, கீழே போய் பார்க்கலாம். எங்கே போனா? ஆ, இங்கே வர மாதிரி தெரியுது. அது வீண்டானா? ஏ இல்லை, எப்படி? எங்கள் ஹோல் ஏதாவது இருக்குமோ, நம்ம வார்டில் விழுந்துட்டான். உங்கள் மெசேஜ் வந்திருக்கோம், பார்த்துப்பீங்க. பரவாயில்ல, இதுவும் யூஸ்ஃபுல் தான். இப்போ நம்ம ட்ரெஷர் ப்ரொடக்ட் பண்ணலாம். இங்கே தேவையான கோல்டு இல்லை நம்மக்கிட்ட, ஸோ கோல்டு எடுக்கலாம். ஆக்சுவலாக இந்த மேட்ச் நான் சீக்கிரமாக இப்போயும் நினச்சா முன் என் பண்ணிடலாம். பட் சும்மா நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி இவ்வளோ நேரம்லாம் மேட்சாலாம் ஆக்கலாம், சீரியஸாக வேஸ்ட்டு ஆக்சுவலாக, கரெக்டு. பட் இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி ஃபுல் டைமண்ட் வாங்கலாமா? அதே மாதிரியே உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஸோ இப்போ வந்து மைன்கிராஃப்டில் ரெண்டு சர்வர் பாப்புலரானது பாக்கெட் எடிஷனை பொறுத்த வரைக்கும், கேட்டால் ஹைவன் CUBECRAFT. ஸோ இந்த ரெண்டுத்தில் உங்களோட ஃபேவரட் சர்வர் எதுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு ஹைவோ CUBECRAFTோ பிடிக்குதுன்னு. ஓகே, வாங்க நம்ம கிளம்பலாம். நம்ம ட்ரெஷர் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு அவன் பிரஷ் பண்ணது தான். வாங்க, அவன் எங்கே விழுந்தான்னு பார்ப்போம். மை காட், இந்த ஸ்மால் கேப்பில் கரெக்டாக அவன் வாடகை விழுந்திருக்கான். இல்லை, அவனால் கிளச் பண்ண கூடமா முடியாதுன்றான். ஆனால் ஈஸியாக அங்கே வந்து கிளச் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, டெட் பீஸ் வாங்கிக்கலாம், ஏன்ஷியன்ட் டெட் பீ. ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 14 இருக்குது, கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே, அப்புறம் ஏன் அங்கே ப்ளேஸ் பண்ணேன்? ஓகே, பை மிஸ்டேக்லேயே அங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரொடக்ட் பண்ணியாச்சு நம்ம ட்ரெஷரை, அதெல்லாம் கொஞ்சம் நான் கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து கோல்டெலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட கொஞ்சம் பிளாக்ஸ் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க. இன்னும் 8 கோல்டு வேணும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு. இது வேணாம், இப்போ மேட்சே முடிக்க போகிறோம் நம்ம பணத்தில். தேவையில்லாமல் அப்கிரேட் பண்ணுறது பேஸ்ட்டு தான். அதிகமாக இன்னொன்று கேட்டுக்கிறேன், இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்க நம்ம சேனலுக்கு. சப்ஸ்கிரைப் இப்பயே பண்ணிவிடுங்க, நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர். அதே மாதிரி லைக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. ஓகே, போ எல்லாமே எடுத்தாச்சு, இப்போ போகலாம் வாங்க. அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஹெல்த் பார் கம்மியாக இருக்குது, புதுசாட்டுக்கலாம். அவன் வந்துட்டானா என்ன? இல்லை. ஓகே ஓகே, வரல. என்ன பண்ணிகிட்ருக்கான் அவன்? அதே லெதர் ஹார்மரில் தான் இருக்கானோ, அதில் எதிராக ஆரம்பிதான் சீரியஸாக அவன் வேஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த சீரியஸாக அவன் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டா நம்ம அங்கேருந்து டைம் கிடையாது, அவன் டைமண்ட் ஆர்மியாக போயிருக்கலாம் அசால்ட்டாக. ஓகே, இங்கே ஒரு எமரால்டு இருக்குது, வாங்க எடுத்துகிட்டு போகலாம். 36 தான் டைமண்ட் வந்துருக்கு, இது பத்தாது. 48 வேணும் நம்மளோட ஃபுல் டைமண்ட் ஆர்மியை வாங்கிறது. என்ன பண்ணுறான் அவன்? நேம் டேக்கானமி ரெஷர்டோட நேம் டேக் தான் தெரியுது இப்போ எனக்கு. ஓகே, அது அங்கே இருக்கான், ஷாப்பில் இருக்கான் அவன். இதுதான் கரெக்ட் டைம். ஓகே, மூவ் ஆகிட்டான். ஆக்சுவலாக இது கொஞ்சம் குழப்புது. ஓகே, மூவ் ஆகலை, வாங்க போகலாம். மட்டு போய் மூவ் ஆகிட்டேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அவன் நம்ம பார்த்துட்டான் நினைக்கிறேன். ஹாய், எப்படி இருக்க? சீக்கிரம் டெப்பன் 6.5 yards. அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 3.5 yards டேமேஜ் இருக்குது. நெதரைட் ஸ்வாட், நான் சொன்னேன் இல்லையா இது மாதிரி ஸ்வாடை வாங்காது வேஸ்ட்டுன்னு. ஹப்பியும் அந்த ஸ்வாட் தான் வாங்கியிருக்கான், ஏன்னா நம்ம இங்கே சொன்னது அவனுக்கு தெரியாது இல்லையா. இன்னும் ஒரே ஒரு ஹிட்டு தான், அவங்க அலி. அவ்வளோதான், ஓகே நம்ம அடிச்சாச்சு. ஸ்னைப்டு பை கேலக்ஸி வைட்டி முடிச்சிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு 5 yards தான் இருக்குது, வாங்க ஹெல்ப் பண்ணிக்கலாம் நம்மளே. அவன் டப்புனா அடிச்சிட்டானா நாம் அவ்வளோதான் காலி ஆயிடுவோம். வா, அவ்வளோ எதிராக இருந்தார். வாங்கிக்கோ வாங்கிக்கோ.
டே என்னடா அதுக்கே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டு மேட்சை முடிச்சாச்சு, அவன் அவுட்டு. ஸோ நம்மளோட எக்கு கூட டெஸ்ட்ராய் ஆகலை, அதுக்குள்ளே நம்ம வின் ஆயாச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் கிளியா ஸ்கை வார்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த ஒரு குட்டி பாய்.